ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, ராஜா பெட்ஸுங்கிற ஒரு பெஸ்ட்டான பெட்டிங் சைட் பற்றி பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணால் உங்களுக்கு வந்து 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் 1000 ருபீஸ் ஸ்போர்ட்ஸ் போனஸ் கிளைம் பண்ணிக்கலாம். அப்படி ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா நீங்கள் வந்து 20 ஃப்ரீ அவியேட்டர் பெட்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். ரெண்டில் எது வேணுமோ நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் வந்து எங்கே சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கீழே எல்லோ கலர் கஸ்டமர் கேர் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த கஸ்டமர் கேர்க்குள்ளார் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும் போது ஒரு ப்ரொமோ கோடு யூஸ் பண்ணி, இது சாரி யூசர் நேம் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த யூசர் நேம் வந்து அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் ரெண்டு போனஸில் இதை கிளைம் பண்ணிக்கிறீங்கன்னு. உங்களுக்கு தேவையான போனஸ் நீங்கள் சூஸ் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம். இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். கமெண்ட் செக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க் தான் இதில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்க். அதை கிளிக் பண்ணி வந்துடுங்க. மேலே பார்த்தீங்கன்னா என்னோடய பேலன்ஸ் வந்து 8925 இருக்குது. இதை நான் எப்படி எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்போர்ட்ஸ் போனஸ் தான் 1000 ருபீஸ் கிளைம் பண்ணேன். கிளைம் பண்ணிட்டு அண்ட் தென் 150% ஃபஸ்ட் டைம் டெபாசிட் போனஸ் தரேன்னு சொன்னாங்க. ஸோ நான் ஒரு சாம்பிளுக்காக 2000 ருபீஸ் டெபாசிட் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து 1500 ருபீஸ் வந்துச்சு போனஸ்ஸு. ஸோ நான் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டு போனஸும் சேர்த்து டோட்டலாக 3500 வந்துச்சு, ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் போனஸ் 1000 சேர்த்து 4500 வந்துச்சு. நான் லாஸ்ட்டாக நடந்த லைக்கா விசஸ் நெல்லை மேட்ச்சில் வந்து பெட் பண்ணேன். அதில் லைக்கா மேலே நான் போட்ட அமௌண்ட்னால எனக்கு வந்து டோட்டலாக இப்போ பார்த்திங்கன்னா 8925 இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ஈஸியாக பெட் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கசினோஸ் விளாட்லாம். அண்ட் தென் அவியேட்டர், இப்போ ட்ரெண்டில் இருக்க அவியேட்டர் கிரேம்ஸும் இதில் அவைலபிளாக இருக்குது. மினிமம் டெபாசிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 300 ருபீஸ். ஃபோன்பே, ஜிபே, வாட்ஸ்அப் பே, பேடிஎம், நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற பேமெண்ட் ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், நெட் பேங்கிங் முதற்கொண்டு இருக்குது, கிரிப்டோவும் இருக்குது. வித்ரா எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் டைரெக்டாக வித்ரா எடுத்துக்கலாம். உங்களோட ஃபஸ்ட் டைம் வித்ரா வந்து ஒரு 5 ஹவர்ஸ்க்குள்ளார வந்துடும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வித்ரால ஒரு 2 ஹவர்ஸ் 1 ஹவரில் வரும். ஏன் ஃபஸ்ட் டைம் வித்ரா மட்டும் டிலே ஆகுதுன்னா, உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து மேனுவலாக வெரிஃபை பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் இது ஒரிஜினல் பேங்க் டீட்டெயிலாக இல்லையான்னு அவங்க வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து வித்ரா போடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற எல்லா வித்ராவுமே சிஸ்டமே அப்ரூவ் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு டைரெக்டாக அக்கௌண்ட்டுக்கு மணி வந்துடும். நான் இதில் மொத்தமாக எடுத்திருக்க அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸ் எடுத்திருக்கேன். என்னோட பேலன்ஸ் வந்து இன்னும் அக்கௌண்ட்டில் வந்து சாலிடாக ஒரு 9000 ருபீஸ் இருக்குது. ஒரு 75 ருபீஸ் தான் கம்மியாக இருக்குது. ஸோ நீங்களும் இதே மாதிரி பெட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இதற்கான லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நான் பார்த்த வரைக்கும் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. அந்த எதுவும் சீட் பண்ணுற மாதிரிலாம் எனக்கு தெரில. ஃபஸ்ட்டு வித்ரா வந்து எனக்கு 4 ஹவர்ஸ்க்குள்ளார வந்துருச்சு. நான் நார்மலாக யூஸ் பண்ணுற சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணேன். எதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணேன்னா, வித்ரா எடுக்கிறதுக்காக ரிஜிஸ்டர் பண்ணேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். அதே மாதிரி இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்கள் யூசர் நேமில் யூஸ் பண்ணியிருக்க லெட்டர்ஸ் வந்து பாஸ்வேர்டில் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. அது எதுக்காக அவங்க அப்படி வச்சுருக்காங்கன்னு எனக்கும் தெரில. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, யூசர் நேமில் வர லெட்டர் வந்து பாஸ்வேர்டில் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட்ஸில் கேளுங்கள். லிங்க் வந்து கமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டாகவே கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் போனஸ் 150%, அண்ட் தென் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான போனஸ் வந்து 1000 ருபீஸ் ஸ்போர்ட்ஸ் போனஸ். அப்படி இல்லைன்னா 20 ஃப்ரீ அவியேட்டர் பெட்ஸு. 1000 ருபீஸ்க்கு எவ்வளோ வேகரிங்கன்னு கேட்பீங்க, 2x வேகரிங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் வெறும் ஒரு பெட் தான் ப்ளேஸ் பண்ணேன். அந்த அமௌண்ட் என்னால் வித்ரா எடுத்துக்க முடிஞ்சு, எனக்கு என்னன்னு புரியலது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுனா ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.